ஆளுநர் தமிழ்நாட்டில் நடமாட முடியாது கதறிய கம்யூனிஸ்டுகள் அடடா என்ன ஒரு ஆச்சரியம் தங்கள் தூக்கத்தை கெடுத்த ஆளுநர் ஆர் என் ரவி தமிழ்நாட்டில் நடமாட முடியாது என கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்தவர்கள் மிரட்டல் விடுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது சமீப காலமாக ஆளுநர் ஆர் என் ரவி பேசும் கருத்துக்கள் சலசலப்பை ஏற்படுத்தி வருகிறது குறிப்பாக இடதுசாரிகளுக்கு பெரும் தலைவலியாக இருந்து வருகிறார் ஆளுநர் ஆர் என் ரவி மாணவர்கள் மத்தியில் சனாதன தர்மம் குறித்து பேசுவதும் மக்களிடம் நாட்டில் பிரிட்டிஷார் ஏகாதிபத்தியம் குறித்து அவர் விமர்சனம் செய்வதும் பல்கலைக்கழக விழாவில் புதிய கல்விக் கொள்கை அவசியம் குறித்து பேசுவதும் அரசியல் ரீதியில் கருத்துக்களை கூறுவதும் இடதுசாரிகள் மத்தியில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் தமிழ்நாடு தேசிய உணர்வுடன் இருக்க வேண்டும் என கூறி வருவதும் மேற்கத்திய சிந்தனைகளை தவிர்த்து நம் பாரம்பரிய சிந்தனைகளை மாணவர்கள் மத்தியில் பேசி வருவதும் தமிழக அரசியலில் மட்டுமல்லாது இடதுசாரிகள் மத்தியிலும் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக தமிழகத்தில் கம்யூனிஸ்ட் விடுதலைச் சிறுத்தைகள் திராவிடர் கழகம் போன்ற இடதுசாரி அமைப்புகள் ஆளுநர் ஆர் என் ரவியின் பேச்சுக்கு தினமொரு வகையில் எதிர்ப்பு தெரிவித்தபடி நாளொரு அறிக்கை கொடுத்தபடி இருக்கின்றனர் ஏனெனில் ஆளுநர் ஆர் என் ரவி வலதுசாரி சித்தாந்தத்தை மக்களிடையே குறிப்பாக படிக்கும் மாணவர்களிடையே இளைய சமுதாயத்தில் பரப்புகிறார் இதன் காரணமாகவே இடதுசாரி இயக்கங்கள் வளர்ச்சி தடைபெறுகிறது இதே நிலை தொடர்ந்தால் நாளடைவில் மாணவர்கள் மத்தியில் இடதுசாரி சிந்தனை வளராமல் போய்விடும் என இடதுசாரிகள் இப்போதே கதற துவங்கிவிட்டனர் மாணவர்கள் விவசாயிகள் தொழிலாளிகள் மத்தியில் பிரபலமாகிய இடதுசாரிகள் தற்போது மாணவர்கள் தொழிலாளர்கள் விவசாயிகள் மத்தியில் தங்கள் அரசியல் கருத்துக்களை பதிய வைக்க முடியாமல் தவிப்பதும் மாணவர்களையும் விவசாயிகளையும் போராட்டத்திற்கு அழைக்க முடியாமல் தங்களது இயக்க நடவடிக்கைகள் முடங்கி கிடப்பதையும் எண்ணி வருத்தத்தில் இருக்கின்றனர் இதன் காரணமாக தமிழகத்தில் வீழ்ச்சியை சந்தித்து வருகிறது இடதுசாரி இயக்கங்கள் இன்றைய சூழலில் தமிழக கம்யூனிஸ்டுகள் திமுக அதிமுக போன்ற கட்சிகளுடன் சேர்ந்து ஒற்றை இலக்க சீட்டுக்கு கூட்டணி வைத்து தேர்தலை சந்திக்க வேண்டிய அவல நிலை இருக்கிறது இந்த நிலையில் ஆளுநர் ஆர் என் ரவி கார்ல் மார்க்ஸ் குறித்து பேசிய கருத்து வேறு சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் கூறியதாவது ஆளுநர் ஆர் என் ரவி எங்கும் நடமாட முடியாது என மிரட்டியுள்ளார் இது குறித்து பேசிய முத்தரசன் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களுக்கு வாய்க்கொழுப்பு அதிகம் கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை என்ற பழமொழி ஆளுநர் ஆர் என் ரவிக்கு பொருத்தமாக இருக்கும் தமிழ்நாடு ஆளுநர் இதுபோன்ற கருத்துக்களை தெரிவித்து வந்தால் தமிழகத்தில் நடமாட முடியாத நிலை ஏற்படும் மார்க்ஸ் குறித்த அவதூறாக வாய்க்கொழுப்போடு பேசி வரும் ஆளுநர் ஆர் என் ரவி மன்னிப்பு கேட்க வேண்டும் இதே நிலை தொடர்ந்தால் ஆளுநர் தமிழ்நாட்டில் எங்கும் நடமாட முடியாது என மிரட்டும் விதமாக பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது ஏற்கனவே திமுக பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஆளுநரை குறித்து இப்படி தரக்குறைவாக பேசியதும் பின்னர் அவர் திமுகவிலிருந்து நீக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் ஆளுநர் ஆர் என் ரவியை மிரட்டும் விதமாக பேசியுள்ளது பல்வேறு சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இதற்கு ஆளுநர் மாளிகை விரைவில் நடவடிக்கை எடுக்கும் என தெரிகிறது